இந்த ரமலான் மாதம் நமக்கு ஊட்டிய உணர்வு நக்சலவாதிகள் குறிப்பிட்டது போன்று யார் பொய்யான பேச்சையும் அமலத்தி பொய்யான பேச்சையும் பொய்யான செயல்பாடையும் யார் விடவில்லையோ குறைசரில்லாய ஆஜத்தும் தாமதும் உஷராகும். அவர் தன்னுடைய குடிப்பையும் பானத்தையும் துறந்ததில் எந்த விதமான தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று நக்சலவாதிகள் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால பண்புகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் பொய் என்ற இந்த ஒரு தீமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைந்துவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. அடுத்து நடந்து முடிந்த இந்த தேர்தலுக்கு பிறகு முஸ்லிம்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு இருக்கின்றது. நாம் ரொம்பவும் சிறுபான்மையாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு முஸ்லிம்களுக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் இல்லாத அளவிற்கு, அதாவது வாக்கு என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக இருந்தது. அந்த வாக்கு வலிமை கூட கடந்த ஆட்சியிலும் சரி இப்போதும் சரி அது மழுங்கடிக்கப்பட்டு இருக்கின்றது. முஸ்லிம்கள் என்றால் அவர்களால் அவர்கள் நினைத்தால்தான் ஏழை மக்களுக்கு விநியோகித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் நடந்து முடிந்த அந்த தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அச்ச உணர்வில் இருக்கின்றார்கள். காரணம், முஸ்லிம்களில் உள்ளவர்களை பிடித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி அவருடைய தொப்பியை களைந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். வந்தே மாதரம் சொல் என்று அவர்கள் அடிக்கப்படுகின்றார்கள். இது இந்த நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் நடந்த சம்பவமாகும். அப்போ இது போன்று முஸ்லிம்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி ஜெர்மனியில் இருப்பது போன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை கோருகின்றது. அதுதான் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் 20% இருந்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் 108 MPக்கள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை இல்லாததுக்கு காரணம் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ஜனநாயக அடிப்படையில் அமைந்தான நாடாளுமன்ற முறை. அதனால தௌஹீத் ஜமாத் இந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். الحمد لله الصراط المستقيم وقف سواه.